சுதந்திர இந்தியாவின் முதலாவது பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் 132வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில், நவீன இந்தியாவை உருவாக்க நேரு ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டின் முதல் பிரதமருக்கு பணிவான மரியாதையை செலுத்துவதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நாடாளுமன்றத்தில் நேருவின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத், சசி தரூர், ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்டோரும் ஓம் பிர்லாவுடன் நேருவுக்கு மரியாதை செலுத்தினார்கள். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி புதுதில்லியில் உள்ள நேருவின் நினைவிடத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தினார். சகோதரத்துவம், ஒற்றுமை, தொலைநோக்கு பார்வை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு நேரு செயல்பட்டதாக ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் கத்திப்பாரா சந்திப்பில் உள்ள நேருவின் திருவுருவச் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின், பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி திடலில் உள்ள நேருவின் சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.